கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் நடுவில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹலேலூயா. ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவின் நாமத்தை என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனவர். ஹலேலூயா. நல்லவரும் வல்லமரும் போதுமானவருமாய் இருந்து இதுவரைக்கும் உங்களை காத்து வழி நடத்தி இருக்கிறார். ஹலேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். இன்னொரு பாடல், அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காரூணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தீரையா
கொண்டீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அனாவையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஹல்லேலூயா உங்களுடைய அன்பு இரக்கம் பெரியது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி நம் உற்சாகமாய் சேர்ந்து ஜபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார் என்ற பாடலும் எழுமி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நமக்காய் கிரியை செய்கிற தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம் கத்தர் பராக்கிரமசாலியை போ
சுகம் கொடுக்கிற தேவ, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவ, எங்களோடு கூட இருக்கிற தேவ நீங்கப்பா. ஹாலேலூயா, எங்க மத்தியில வாசம் பண்ணுகிறீங்க. இதுவரைக்கும் அற்புதமா எங்களை வழி நடத்தி வந்த தேவ, எபினேசராய், நல்ல தகப்பனாய், ஆண்டவரே எங்கள் மேய்ப்பராய் எங்களை நடத்தினீரே. நன்றி 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 அப்பா. ஹாலேலூயா, நல்ல தேவனை மகிமைப்படுத்தி வாயில திறந்து நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை முழு பலத்தோடு நல்ல உற்சாகத்தோடு நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஹாலேலூயா, கர்த்தர் நமக்கு துதிக்க விடுதலை கொடுத்திருக்கிறாரே, நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரே, நல்ல நமக்கு சுகஜீவ பலனை கொடுத்து வைத்திருக்கிறாரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும் என்று சொல்லிருக்கீங்க. உங்க கிருபை வேணும்ப்பா, உங்க தயவு வேணும்ப்பா, உங்க இரக்கம் வேணும்ப்பா. நல்ல வாயில திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமை உயர்த்துகிறோம். ராஜா உமை துதிக்கிறோம். உங்க நாமத்தை போற்றுகிறோம். நீங்க நல்லவர், நல்லவர் ஏசப்பா. நீங்க வல்லவர் ஏசப்பா. நீங்க பெரியவர். ஹாலேலூயா. நமக்காக கிரியை செய்கிற தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நமக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், நமக்காக மாறுதலை உண்டு பண்ணுகிற தேவன். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. செங்கடலை கடந்து வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நல்ல பாடி துதித்தாங்க. எவ்வளவு அற்புதமா, கடக்க முடியாது, இதுல மடிந்து விடுவோம், அடுத்து எதிர்காலம் என்ன என்று குழம்பிக் கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் செங்கடலை பிளந்து நடத்தின போது அவர்கள் பாடி கர்த்தரை துதி செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த பிரச்சனை எப்படி மாறப்போது, இந்த பலவீனம் எப்படி மாறப்போது, இந்த சூழ்நிலை எப்படி மாறப்போது என்று குழம்பின போதெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் நம்மளை நடத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதமாய் சுகம் கொடுத்திருக்கிறார். அற்புதமாய் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அற்புதமாய் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே.
முடியும் வரை விசுவாசம் முடியும் வரை ஆண்டவரே எங்க ஜீவன் இருக்கும் வரைக்கும் ஆமென் கர்த்தரையே நாங்கள் ஆராதிப்போம் ஹல்லேலூயா அன்றைக்கு யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் எத்தனை அற்புதங்களை எத்தனை அதிசயங்களை கர்த்தர் காண செய்திருக்கிறா எவ்வளவு அழகா கர்த்தரங்களை நடத்தி வந்திருக்கிறா என் குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறா எங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா ஹாலேலூயா நன்றி ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்கிறீங்களப்பா எங்களை நீ நாள் ஜீவனோடு வைத்திருக்குது உம்மை துதிப்பதற்காக அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே ஹாலேலூயா 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 பெரியவரே உம்மை துதிக்கிறோம் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆளுகை செய்பவரே உம்மை துதிக்கிறோம் சகலவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி அப்பா நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தான் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவத்தந்து நீ அன்பு கொண்டே உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை
செய்கிறே நன்றி தகப்பனே பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். இந்த 7வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். மட்டுமாய் நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். ஆமென். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். எரேமியா 1:4-10 படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியே சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை திரும்பவும் படிங்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆமா, நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ பயப்படாத, யாருக்கும் நீ பயப்படாத, உன்னை நான் காப்பேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் தான் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் காத்தவர் அவர் தான். 6 மாதங்கள் காத்தார். 7வது மாதத்தை காண கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மை காப்பவர் அவர் தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, அவங்களுக்கு பயப்படாத, எவங்களுக்கும் பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லி என்ன பண்ணாராம், வார்த்தையை வாயில் போட்டாராம். ஆமென். இந்த வார்த்தையை போய் சொல்லுன்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஆமென். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மன்னமே, காத்திடுவார், காப்பார், உன்னை காத்தவர் காப்பார், இன்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கைவிடாரும்,
அவர் கைவிடா திருப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 களை எண்ணிப்பார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்றும் இனியும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கலங்காதே மனமே காத்திடுவார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன் காப்பேன் அல்லேலூயா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் ஆமென் ஆமென் என்னை காக்கிறவர் உறங்கார் ஆமென் ஆமாம் அவர் உறங்கவே மாட்டார் அவர் என்னை காக்கிறவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தையும் படிப்போம் எரேமியா 1:19 எரேமியா 1:19 படிங்க அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார் காப்பார் ரட்சிப்பார் ஆமென் அப்ப ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு காக்கிறனா இருக்கிற நிலைமையில இருக்கிற சூழ்நிலையில காப்பார் நீ இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார் காப்பார் ரட்சிப்பார்னு அங்கேருந்து தூக்கி எடுத்துருவார் அங்கேருந்து என்ன பண்ணுவார் தூக்கி எடுத்துருவார் 40:1-3 நீங்கள் படிச்சிங்கன்னா 40:1-3 படிச்சிங்கன்னா கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அதான் ரட்சிப்பு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அல்லேலூயா ஆகவே காக்கிறார் இருக்கிற சூழ்நிலையில் காப்பார் அதுக்கப்புறம் தூக்கி எடுப்பார் ரட்சிப்பார் எப்போ உன்னை ரட்சிக்கணும்னு அவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில் உன்னை காக்கணும்னு அவருக்கு தெரியும் ஆமென் அவர் உன்னை காக்கிறவர் அவர் உன்னை ரட்சிக்கிறவர் உன்னை வெளியில் கொண்டாந்துடுறவர் அல்லேலூயா எல்லாம் அவருக்கு கரெக்டாக தெரியும் அதையும் எல்லாத்தையும் சரியாய் அவர் செய்வார் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது எரேமியா 15:20 பாருங்க எரேமியா 15:20 உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த மொத்தத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உன்னை காப்பேன் நான் உன்னை ரட்சிப்பேன் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் இருந்தால் போதுமா போதாதா சொல்லுங்களேன் இவ்வளோதான் மதிய இவ்வளோதான் கர்த்தர் இருந்தால் போதும் இப்படி தான் சொல்வீங்களா கர்த்தர் இருந்தால் போதும் ஆமேன் 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 கர்த்தர் என் கூட இருந்தால் போதும் அவர் சொல்கிறாரு உன்னை காப்பேன் உன்னை ரட்சிப்பேன் அதுக்கப்புறம் உன்னை தப்புவிப்பேன் ஆமாம் உன்னை ரட்சிப்பதற்காகவும்
உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அமேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றார். கவலைப்படாத, கலங்காத, தைரியமாயிரு, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். ஆதியாகமம் 26:3. ஆதியாகமம் 26:3. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது உன்னை விடுவிப்பேன், உன் கூட இருந்து உன்னோட உன்னை காப்பேன் அப்படின்றாரு. உன்னை ரட்சிப்பேன்றாரு, உன்னை தப்புவிப்பேன்றாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ இதே தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு. ஈசாக்கு அங்கே பஞ்சம் இருந்ததுனால அந்த நாட்கள் எப்படின்னா, எங்கே செழிப்பு இருக்கோ இந்த பஞ்சமான இடத்த விட்டுட்டு செழிப்பான இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்படி போக எத்தனை திருங்க போல் நினைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் குறுக்கிட்டார். காரணம், ஆண்டவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறாரு. ஆகவே ஈசாக்கை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஈசாக்கு மேலே அக்கறையாக இருந்ததுனால ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, எங்கேயும் போயிடாத ஈசாக்கு, எங்கேயும் போயிடாத, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12 வசனத்தை படிங்க. 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு விதை விதைத்தான். அதாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா, உன் கைட்டு சேர வேலையை தான் ஆசீர்வதிப்பார். சும்மாவே இருந்துக்கிட்டு கர்த்தர்னு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம். லாட்ரி சீட்டை வாங்கிட்டு நான் ஒரு வேலையும் செய்யாமல் லாட்ரி சீட்டை பைபிள் வச்சுக்கிட்டு எனக்கு மாத்திரம் லாட்ரி அடித்ததுன்னா நான் சர்ச்சு கட்டுறதுக்கு, அதாவது 1 கோடி அடித்ததுன்னா நான் சர்ச்சு கட்டுறதுக்கு பாதி கொடுத்துருவேன், 1 பைசா அடிக்காது. புரியுதுங்களா? இப்படிலாம் கர்த்தர் செய்யவே மாட்டார். உழைக்கணும். ஆமென். ஆசீர்வதிப்பேன்னா என்னது? உன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கைட்டு சேர வேலையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், குறுக்கு வழியில் கர்த்தர் ஒருத்தரையும் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. குறுக்கு வழியில் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா, எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாமா நினைக்காது. குறுக்கு வழி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது, நேர் வழி தான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே நீ கைட்டு சேர வேலையை ஆசீர்வதிப்பார். நல்ல உழைச்சி நீ சம்பாதிக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வதிச்சா என்ன என்ன அது தெரியுமா? 128 சங்கீதம் என்ன சொல்லுது? இதோ கர்த்தருக்கு, அதாவது என்னது 128 சங்கீதம். ஆமாம், அதுக்கு முன்ன முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனா அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ அவன் நீ கையிட்டு செய்கிற வேலையாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, அது ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருடைய கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடலையே. வட்டிக்காரன் சாப்பிட்றான், அப்புறம் பல இடங்களுக்கு உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடாம மற்றவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நிறைய பேர். ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனடைந்தான். ஆமென். விதை விதைத்தான், அது ரொம்ப முக்கியம். ஈசாக்கு தேவன் சொன்ன தேசத்தில் என்ன பண்ணான்? விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்கள் காரியங்களை செய்யுங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காத. சும்மா உட்காந்துட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லாத. எனக்கு தெரியும், நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் ஒரு அண்ணன் வேலை இல்லைன்னு உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்களாம் வளர்ந்துட்டோம், என் கூட இருக்கிறவங்களாம் எங்கள் செட்டில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த அண்ணன் இன்னும் வேலை இல்லை. ஆனால் அந்த அண்ணன் எப்படி இருப்பா தெரியுமா? ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பார். நல்லா பெல்ட் எல்லாம் கட்டிக்கின்னு எப்போதும் இருப்பார். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே அந்த அண்ணன் அப்படி இருப்பார். இப்போ நாங்கள் எங்கள் பேச்சு வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, அந்த அண்ணனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல.
ஏன் அந்த அண்ணனுக்கு ஒயிட் காலர் ஜாப் வேணுமா? புரியுதுங்களா? ஒயிட் காலர் ஜாப், அதாவது ஏதாவது ஒரு வேலையில் போகணும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் எனக்கு வேணும் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. முதல்ல போய் எங்கேயாவது போய் சேர்ந்து என்ன பண்ணணும், உழைச்சி மேலே வரணும். அல்லேலூயா, உழைச்சி மேலே வரணும். கடைசி வரைக்கும் அந்த அண்ணனுக்கு வேலையே இல்லை. அப்படிலாம் யாரும் இருக்காதீங்க. எங்கே ஒரு ஓப்பனிங் கர்த்தர் கொடுக்குறாரோ அதில் போய் என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. போய் கர்த்தர் வச்ச கொடுத்த இடத்துல வேலை செய்து வேலை பண்ணி மேலே வாங்க. அல்லேலூயா, நல்ல ஒர்க் பண்ணி நல்ல மெரிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல ஒர்க் பண்ணால் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. புரியுதுங்களா? நிச்சயமாக உங்களை மேலே கொண்டு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் என்ன பண்ணான், 100 மடங்கு பலனடைந்தான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். ஆமென். நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை படிங்க, யாத்திராகமம் 34:10. யாத்திராகமம் 34:10 படிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்னு தெரியல. அதாவது ஆண்டவர் சிலரை பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தப்பு வைக்கிறார். சிலரை பிரச்சனைக்குள்ளேருந்து தப்பு வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலரை பிரச்சனைக்குள்ளே போக அனுமதிக்கிறார். ஆனால் அப்படி தேவன் பிரச்சனைக்குள்ளே போக அனுமதிக்கும் பொழுது, தேவன் அந்த இடத்துலேருந்து அவங்கள தப்பு வைக்கும்போது, தேவன் பலமாய் மகிமைப்படுகிறார். தேவன் பலமாய் மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய மகிமை, அதாவது பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க பிரச்சனைக்குள்ளே போயிட்டாங்க. அது வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் பண்ணலை. அந்த பிரச்சனைக்குள்ளே போன பிறகு கர்த்தர் அங்கே கூட இருந்து அவங்கள என்ன பண்ணார், தப்புவித்தார். அதனால் என்னாச்சு, ராஜா இஸ்ரவேலின் தேவன் தான் என்ன பண்ணார், தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அதே மாதிரி தானியலும் அப்படி தான் பிரச்சனைக்குள்ளே போயிட்டார். அந்த பிரச்சனைக்குள்ளே போகும்போது கர்த்தர் அவரை காத்தார். அதன் மூலமாக ராஜா என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லவே இல்லை என்று மகிமைப்படுத்தினார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் உன்னை பிரச்சனைக்குள்ளே அனுப்புறாருன்னு சொன்னால், அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியில் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். ஆமென். நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து உன்னை காப்பேன்னு சொல்கிறார். எப்படி காப்பார் ஆண்டவர், எப்படி காப்பார்? யூதாவின் புஸ்தகத்தில், வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்குது, யூதாவின் புஸ்தகம் 24 வசனத்தில், யூதா 24 வசனம் படிங்க. யூதா 24 வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும். எப்படி காப்பார்? வழுவாதபடி காப்பார். ஆண்டவர் நீ எங்கேயும் வழுவி போயிடாதபடிக்கு காப்பார், வழுவாதபடி காப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 3:26, நீதிமொழிகள் 3:26 படிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எதுலேயும் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. ஆமாம், கால் எங்கேயும் சிக்காது, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். ஆமென். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 28:15, ஆதியாகமம் 28:15 படிங்க. 28, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பார்.
கர்த்தர் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். நீ போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை காப்பார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 121:7. 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருந்து உன்னை காப்பேன் சொல்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன் சொல்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம கூட எப்போ நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் எப்போ நம்ம கூட இருப்பார்? 2 நாளாகமும் 15:1-4 உள்ள வசனங்கள். 2 நாளாகமும் 15:1-4 உள்ள வசனங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாக அவர் உங்களை விட்டு விடுவார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மேல் வந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரோடு இருந்து இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். அப்போ நீங்கள் அவரோடு இருக்கணும். எப்படி அவரோடு இருக்க முடியும்? அவர் பாதத்தில் உட்காருது. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்ன? அவர் பாதத்தில் உட்கார்றது தான். அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது, அவரோடு பேசுவது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசுவது தான், ஆமாம், அவரோடு இருப்பது. அதுக்காக தான் சீஷரை தெரிந்து கொண்டார். 12 சீஷர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும். எதுக்காக? எத்தனாவது வசனம் அது? 14:14 அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? அவரோடு இருக்கிறதுக்காகவும். அவரோடு இருக்கணும். முதல் காரியம் அவரோடு இருக்கணும். அவரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் அவர்களை அனுப்பணும். அப்புறம் வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், இதெல்லாம். ஆகவே முதல் ப்ரையாரிட்டி என்னென்னா அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே கர்த்தர் உன்னை குறித்து விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ அவரோடு இருக்கணும். எப்படி அவரோடு இருக்கிறது? அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்கணும். அவர் பேச நீ கேட்கணும். நீ அவர்கிட்ட பேசணும். அவர் பேசும்போது உன்னை எப்படி அவர் உங்கள்கிட்ட பேசுவார்? வேத வசனத்திலிருந்து பேசுவார். வேத வசனத்திலிருந்து கதை. அப்போ வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உன் கூட பேசுவார். கர்த்தர் உன் கூட பேசும் பொழுது நீ அவருக்கு பதில் சொல்லணும். உன் காரியங்களை கர்த்தர் உனக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது நீ உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், இதெல்லாம் நான் சரிப்படுத்துகிறேன் என்று உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இப்படித்தான், நீ அவரோடு இருந்தீன்னா அவர் உன் கூட இருப்பார். நீ அவரை விட்டுட்டீன்னா அவர் உன்னை விட்டுடுவார். ஆக உன் கூட அவர் இருந்தால் தான் உன்னை தப்பு வைப்பார். உன் கூட அவர் இருந்தால் தான் உன்னை ரட்சிப்பார். உன் கூட அவர் இருந்தால் தான் உன்னை ஆசீர்வதித்து மகத்தான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் உன் கூட இருக்கணும்னா நீ அவர் கூட இருக்கணும். அமேன். அடுத்தது யோசுவாவின் புஸ்தகம் 7:12. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்
தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் எடுக்கலன்னா நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆகவே சாபத்தீடானது தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களாக நம்ம வாழ்க்கையில் வச்சிட்டு இருந்தோம்னா அவர் நம்ம கூட இருக்க மாட்டார். அவர் நம்ம கூட இல்லைன்னா தோல்வி, நிற்க முடியல, சத்துருக்கள் கிட்டே நிற்க முடியல, தோல்வியை சந்தித்தார்கள். ஏன் உன் வாழ்க்கையில் தோல்வி? ஏன் நீ நிற்க முடியல? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாம் உன் வாழ்க்கையில் இருக்கும், வீட்டில் இருக்குது. அதனால் வீட்டில் கர்த்தர் இருக்க முடியல. ஆமென். நான் வீட்டில் வந்து தங்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சகிவை பார்த்து சொன்னார், நான் வீட்டில் வந்து தங்கணும். அப்போ ஆண்டவர் வீட்டில் வந்து தங்கணும்னா சாபத்தீடான காரியம் இருந்தால் எப்படி வந்து தங்குவார்? ஆகவே யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கிற சாபத்தீடானதெல்லாம் என்னென்னு பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போடுறேங்க. ஆமென். அப்போ தான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து தங்குவார். சாபத்தீடானது உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இல்லைன்னா தோல்வி தான். ஆகவே ஆண்டவரே வேணாம்ப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தி தேவனுக்கு பிரியமில்லாது தான் சாபம். உன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாது எதுன்னு உனக்கு தெரியும். அது ஒன்றும் லிஸ்ட்டு போட்டு காட்ட உன் மனசாட்சி உனக்கு சொல்லும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாததுன்னு. ஆகவே இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்டிலையும் இருக்குமானால் அது என்ன பண்ணும்? தூக்கி வெளியில் போடணும். அப்போ தான் தேவன் உன் வீட்டில் இருப்பார், உன் வாழ்க்கையில் இருப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அது சரியணும், சரி பண்ணால் ஆண்டவரும் கூட இருப்பார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11 படிங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமா, நற்சீர் பொருந்துங்கள், எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரிப்படுத்துங்க, அப்போ தான் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு எது எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானு பார்த்து வாழ்க்கை என்ன பண்ணுங்க, நற்சீர் பொருந்துங்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்னும் பிலிப்பியர் 4:8-9. பிலிப்பியர் 4:8-9. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். முந்தின வசனத்தை பாருங்க, முந்தின வசனம், முந்தின வசனம் போடுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டார்கள். அவைகளே சிந்திங்க, அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். கர்த்தர் நமக்குள்ளேயும் நம்ம வீட்டிலையும் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா, வித் காட் ஐ எம் அன் ஹீரோ, விதவுட் காட் ஐ எம் அ ஜீரோ. கர்த்தர் என் கூட இருந்தால் நான் யார்? ஹீரோ. சாதனை படைக்க முடியும். விதவுட் காட் ஐ எம் அ ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா உங்களுக்கு வெற்றி இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் எப்போ உங்களோடு இருப்பார்? நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அசுத்தமானதை என்ன பண்ணணும்? நிக்கிரகம் பண்ணணும்.
சாபத்தீடாத நிக்கிரம் பண்ணால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதுக்கப்புறம் நல்ல வழியில் நல்ல காரியங்களை சிந்தித்து அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கை கொண்டால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் இருக்கும். ஆகவே இன்றைக்கு அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், உன் கூட இருந்து நான் உன்னை ரட்சிப்பேன், பாதுகாப்பேன், தப்பு வைப்பேன். இப்போ கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கிறாரான் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாத்தையும் அகற்றி போடுங்க, தேவனோட நேரத்தை செலவிட ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். எளிமை நிற்போமா? எல்லோரும் எளிமை நிற்போம், எல்லோரும் எளிமை நிற்போம். இப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவரே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அவர்கிட்ட மனம் திரும்பி வாங்க, மனம் திரும்பி வாங்க. ஆண்டவரே நான் உங்கள் கூட இல்லாமல் போனதை மன்னிங்க, நான் உங்கள் கூட இல்லைப்பா, நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இதையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் கூட இருப்பேன், நல்ல பங்கு உங்கள் பாதத்தில் உட்கார்றது தான். ஆகவே அதை நான் செய்வேன் ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை படிப்பேன், தியானிப்பேன். ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசும்போது அதற்கு அர்ப்பணிப்பேன், என்னை ஒப்புக் கொடுப்பேன். ஜெபம் பண்ணுங்க, எல்லோரும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கூட இருப்பேன் ஆண்டவர், உங்கள் கூட இருப்பேன் ஆண்டவரே. நான் அசுத்தமானதெல்லாம் எடுத்து வெளியே போடுவேன், என் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் என்னை விட்டு வெளியே போட்டோம், எனக்குள்ள சாபத்தீடானது தான் நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆகவே இதெல்லாம் என்னை விட்டு போட்டோம் இல்லைவரே, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க. நீங்கள் என் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க, என் வாழ்க்கை நற்சீர் பொருந்தட்டும், தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் சரியாகட்டும். நீங்கள் என் கூட இருந்து என்னை வெற்றியாய் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நடத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபை உடைய பிள்ளைகளோடு இருப்பதாகும். உடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, அவங்க அப்படி ஜபிக்கிறத பாருங்க, அவங்களோடு இருங்க, அவங்கள அற்புதமாக நடத்துங்க, அவங்கள குறைவுகளை நிறைவாக்குங்க. நீங்கள் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, பெரிய முன்னேற்றத்தை தந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நீங்களே நடத்துங்க, உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னீங்களே, பயங்கரமான காரியங்களை நீங்கள் எங்களோடு இருந்து செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை பலப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.